இதுங்களோட வந்து குப்பை கொட்டுறதுக்கான வந்து வந்தேன் சும்மா எல்லாம் வந்து பண்றதெல்லாம் வேலை எல்லாம் இது ரொம்ப நல்லவனுங்க மாதிரி வந்து நம்ம நடிக்கிறது வனிதா தாடி பாலாஜி கிட்ட சொல்லிருப்பாங்க இந்த இலவட டீல் பண்ண கூட சொல்லிட்டுதான் நாங்க எந்த கிளம்பலாம் இருக்கேன் யார் இவனுங்க ரெண்டு மூணு மார்க் எல்லாம் கொடுக்கறதுக்கு இவனை கூட குப்பை கொட்டுறதுக்கா நாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்ப வனிதா அவங்க சொன்ன மாதிரியே பிக் பாஸ் விட்டு வெளியேறியிருக்காங்க அதுக்கு மெயின் ரீசனே நிருப்புக்கும் வனிதாக்கும் சண்டை நடந்தது தான் சொல்லப்படுது வனிதாவும் நிருப்புக்கும் சண்டை போது நிருப் வந்து வனிதா பேசுகிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசியிருக்காரு இதை பார்த்து காண்டான வனிதா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசுகிறேன் பள்ளெல்லாம் உடச்சி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிருப் வந்து டாஸ்க் கிரியாக பண்ணலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு காண்டா நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு உடனே வனிதா போட பிச்சக்காரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க உடனே நிருப்புக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எப்படி பிச்சைக்காரன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா நான் வந்து இதை வேணுமே ஃபினான்ஷியல் இதுக்காகலாம் சொல்லலை அவன் பேசுகிறதுக்காக கோப்பட்டு தான் பேசினான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க வனிதாவை வீட்டில் எல்லாம் கார்னர் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வனிதா கன்செஷன் ரூமில் போய்ட்டு அழுதும் இருக்காங்க என்னால் இங்கே இருக்க முடியல தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அப்படின்னு நம்மலாம் சொல்லியிருக்காங்க பிக்பாஸும் எவ்வளோ சமாதானப்படுத்த பார்த்துருக்காங்க வனிதாவை ஆனால் வனிதா ஒரு ஸ்டேஜில் கண்ணாடியெலாம் உடைக்க போயிருக்காங்க வேற வழியே இல்லாமல் வனிதாவை வீட்டில் விட்டு அனுப்பியிருக்காரு பாஸ்